ஃபஸ்ட்டு எள்ளு சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் எள் எடுத்திருக்கேன், வெள்ளை எள். அதை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலர்லாம் மாற மாதிரி இருக்கும். அந்த மாதிரின ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா எடுத்து தனியாக வச்சுருங்க வறுத்துட்டு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பில் தழை போட்டிருக்கேன். வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரா எடுத்திருக்கேன். ஸோ இதே ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடையே வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த எள்ளை, அந்த எள்ளையும் போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ அந்த எள்ளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்தி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ், அதுக்கப்புறம் தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நான் செய்ய போகிறது வந்து பொட்டுக்கடலை சட்னி. பொட்டுக்கடலை சட்னி செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை வந்து ஒரு 50 கிராம் அந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். அது கூடையே வந்து 4 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வந்து புளி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் அந்தன்னைக்கு வந்து பச்சை பயிர் தோசை செய்கிறதுனால அதில் வடித்து வச்ச தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது தாளிப்பு தாளிச்சிடலாம். இப்போ தாளிப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த சட்னியில் கொட்டி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பீட்ரூட் சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன். பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 பெரிய சைஸ் வெங்காயம், 1 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் வரமிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் 2 சைஸ் சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அது வந்து சின்னதாக, கொஞ்சம் சின்னதாக மாறும் சைஸு. அப்படி எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு வந்து பீட்ரூட் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனையாகவே இருக்கும். இப்போ பீட்ரூட் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வணங்கி ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். மாற்றிட்டு ஒரு சின்ன சைஸ் புளி, தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் வந்து தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னிக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடயே வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் 1 பல் பூண்டு இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடயே வந்து 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது கூடயே வந்து தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது கூடயே வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு 3 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை தாளித்து கொட்டிடலாம் அந்த அரைச்ச பேஸ்ட் கூட. அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.